ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக பேசலாம். இது ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக இது என்ன, நம்ம தாய்மொழி இல்லை, அவ்வளோதான் ஒரு விஷயமே தவிர வேறு எந்த பாஷை வரையும் இதுவும் ஒரு பாஷை தான். ஆனால் இது ஏன் நம்மளுக்கு வந்து கற்றுக்கணும், இதோட நம்மளுக்கு முக்கியத்துவம் என்ன, எதுக்காக இது வந்து நம்ம கற்றுண்டு, இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன எப்படி முன்னேறப்போகிறோம் இந்த இங்கிலீஷை கற்றுண்டு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு 5 ஸ்டெப்பில் வந்து நம்ம இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம், நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுருந்தா நம்ம எப்படி கற்றுண்டு ஒரு வருஷத்தில் நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கே பண்ணலாம், அதாவது ஒரு பெரிய கோஷ்டி முன்னாடி நம்ம பேச முடியும் இங்கிலீஷில், அதை வந்து நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் எதுக்கு தேவை, எதுக்கு தேவைன்னா, நம்ம தமிழ் தெரியாத வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து பேசுகிறோம், ஒரு ஐடியாஸ் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் ரொம்ப தேவை. வடநாட்டுக்கு போகிறோம், வடநாட்டில் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப தேவை. ரெண்டாவது என்னென்னா வந்து, நம்ம எங்கே பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நம்ம கண்ட்ரியிலேருந்து பியாண்டு கண்ட்ரி, அதாவது நம்ம வெளிதேசத்துக்கு நம்ம எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணும்போது கூட இங்கிலீஷ் ரொம்ப தேவைப்படுறது. ஆக்சுவலாக ஒரு பெரிய சர்க்கிள் நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸை வெளிப்படுத்தும் போது எல்லாருக்குமே தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு காமன் லாங்குவேஜாக நம்மளுக்கு ஆடுறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து, நம்ம எங்கேயான இன்டர்வியூக்கு போகிறோம், ஓகே நம்ம ஜாபே பண்ணியிருக்கோம், வேறு இன்டர்வியூ போகிறோம், வேறு நல்ல ஜாப் கிடைக்கிறது, அந்த ஜாப்க்கு ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அந்த இங்கிலீஷில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணி பேசணும், அதை பேசினாதான் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால தான் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். மூணாவது, நம்ம வந்து நிறைய சான்சஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், அது மேலே மேலே போகணும் அப்படின்னா இங்கிலீஷ் தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துப்பலாம். சரியா, இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ், அதாவது முக்கியத்தை எதுக்கு இங்கிலீஷ் வந்து தேவைங்கிறதுக்கு எல்லாம் நம்ம இது பண்ணுறோம். அடுத்தது வந்து என்னென்னா வந்து, இங்கிலீஷ் எப்படி நம்ம கற்றுக்கிறது, ஓகே சிம்பிள்ங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸாக எடுத்துப்போம். எப்படின்னா, மை நேம் இஸ் சோ அண்ட் சோ, ஐ கம் ஃப்ரம் திஸ் பிளேஸ், மை பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் வாஸ் திஸ். ஒரு சிம்பிளாக ஒரு 5-10 சென்டென்ஸ் எவ்ரிடே நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். ஒரு புக் எடுத்துக்கலாம், ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு 5 சென்டென்ஸ் கரெக்டாக நம்ம எழுதி மனப்பாடம் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கிராமத்துக்கு போக வேண்டாம், கிராமரில் போனோம்னா நம்ம ரொம்ப நாளாகும், அது ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, இப்படி அப்படின்னு நிறையா நம்மளுக்கு வந்து இது இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து கிராமரில் இம்மிடியேட்டாக நம்ம போக வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் இது பண்ணலாம், சென்டென்சஸை லேர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக பேரலெல்லாம் நம்ம கிராமரை வந்து இது பண்ணலாம், கற்றுக்கலாம். ஓகே ரைட், 5 வேர்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி இல்லைனா கூகுள், இப்போ இருக்கும் போது கூகுள் ஒரு நல்ல ஒரு 5 வேர்ட்ஸு, அதுக்கு 5 சென்டென்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம புக்கில் எழுதி வச்சு டெய்லி நம்ம வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வேணும், அதாவது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸாவது வேணும் நம்மள்ட்ட இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து ஒரு டார்கெட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இங்கிலீஷ்லேயே பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அவால்ட்டையும் நம்ம சொல்லணும், இது மாதிரி நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், நம்ம வந்து இங்கிலீஷில் பேசினா தான் நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு அவால்ட்டையும் பேசி நம்ம என்ன டார்கெட்டுங்கிறது அவள்கிட்ட சொன்னால் அவளும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது என்னென்னா வந்து, பேரலெலாம் நம்ம வந்து இங்கிலீஷ் நியூஸு, இந்த CNBC, இந்த TV18 இங்கெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் நியூஸை பார்த்து அவள் எப்படி பேசுகிறாங்கிறதோட கற்றுண்டு அவள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறத நம்மளும் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி ஒரு 1/2 hour ஆன்லைனில், இப்போலாம் ஆன்லைனில் நியூஸ் பேப்பர் வந்துடுது, ஆன்லைனில் இங்கிலீஷ் பேப்பர் எந்த டாப்பிக்காக இருந்தால் சரி, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டாப்பிக்கா, இல்லை சினிமா டாப்பிக்கா, இல்லை பாலிடிக்ஸா, இல்லை ஆர்ட்டா, இல்லை ஹிஸ்ட்ரியா, இந்த டாபிக்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்கள் அதை படித்து அதில் இருக்கிற நல்ல வேர்ட்ஸு, நல்ல சென்டென்சஸை நீங்கள் வந்து தனியாக அந்த புக்கில் எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து 1 or 2 months டெரிஃபிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் நீங்கள் இது பண்ணணும். ஆனால் இதுக்கு வந்து சடன் கண்டிஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து டே நீ இங்கிலீஷ் பேசணுன்னா நீ வந்து வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு இன்த்யூசியாசமோட கற்றுக்கணும். ஒரு வருஷம் டார்கெட் வச்சுக்கணும், இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் கற்றுன்ட்டு நம்ம நல்லா வந்து ஒரு குரூப் முன்னாடி நம்ம பேசணும் அப்படின்னு நம்மளே ஒரு டார்கெட் உள்ளூட நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம எடுத்துட்டா தான் இது முடியும். கண்டினியூஸாக பண்ணணும், கண்டினியூஸாக வந்து அதை ட்ராக் பண்ணணும் நம்ம ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு.
அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். யாரெல்லாம் நம்மளோட ஐடியாஸ்க்கு வந்து கரெக்டாக நம்ம ஒத்து போகிறாங்களோ அவள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு நம்ம வந்து அதை கற்றுண்டு அவள்கிட்டயே அவன் முன்னாடியே நம்ம வந்து சொல்லி பார்க்கணும். எப்படி நம்ம அதை வந்து சொல்லறோம், ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், மிஸ்டேக்ஸ் வரும், தடுமாறுவோம், ஸ்டாமர் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து குவைட் நார்மல். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணிருக்காங்க. ஆனால் இதை தாண்டி நீங்கள் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணி அது வந்து எப்படி நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்கிறது தான் இதில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு சீக்ரெட். இதை விடா முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வரும். அது எல்லாருமே இது பண்ணிருக்கான், யாருமே இதை பண்ணாமல் வந்து ஓவர் நைட்டாக வந்து ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுறது பப்ளிக் ஸ்பீக்கராக ஆனதே கிடையாது. ஓகே, இதே பண்ணும்போது பேரலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராமர் நல்லா கற்றுக்கணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கற்றுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் கற்றுக்கணும், டைரக்ட் இன்டைரக்ட் சென்டென்சஸ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அந்த டென்சஸ்லாம் எப்படி இருக்குது பேரலாக கற்றுக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய புக்ஸ் நிறையா ட்ரைனிங் எல்லாம் ஆன்லைனில் இருக்குது. யூடிமிக்கு போகலாம், ஆன்லைன் யூடியூபுக்கு போகலாம், நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணலாம் எப்படி இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுங்கிறது. நான் என்ன சொல்லி சொல்கிறதுக்கு இங்கே இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், உங்களுக்கு இங்கிலீஷ் கட கட கடகடன்னு உங்களுக்கு ஸ்பீக் பண்ண முடியும். டக்குன்னு யாரானோ நம்மளை இன்சல்ட் பண்ணால் நம்ம வந்து டக்குன்னு உட்காந்துக்கூடாது பின்னாடியே, அது நம்ம அது ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இல்லை நான் பண்ணி இதை தீர்வேன், நான் நல்லா கற்றுன்னு பண்ணுவேங்கிற ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். அதுதாங்க வேற ஒன்று. ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம விடாமுயற்சியாக பண்ணிட்டோன்னா அப்புறம் இது வந்து வாழ்க்கை மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஆயுதம் மாதிரி ஆகிடும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை, ஒரு கஷ்டமே இல்லை. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், யூ கேன் சக்சீட் இஃப் யூ ஆன். உங்களுக்கு வந்து ஜெயிக்கணும்னா நீங்கள் உங்கள் மைண்டில் அதை ஏற்றுனுட்டிங்களா நீங்கள் ஜெயிச்சே தீருவீங்க, அதை யாராலையும் நிறுத்த முடியாது. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், நீங்கள் தான் வந்து நம்பிக்கை வச்சுக்கணும், வேறு யாரும் உங்கள் மேலே நம்பிக்கை காட்டாலும் நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கணும். விடாமுயற்சி. இங்கிலீஷ் வந்து இன்னும் ஒரே ஏதோ ஒரு லாங்குவேஜ் தானே தவிர அது பெரிய கஷ்டமான லாங்குவேஜ் கிடையாது, மார்ஸ்லேருந்து வந்ததில்லை, ஒன்றும் கிடையாது. இங்கே நிறையா பேர் கற்றுட்டு அதை பேசியிருக்காங்க, நம்மளும் கற்றுன்னு பேசப்போகிறோம், அவ்வளோதான். அது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் லாங்குவேஜ், மைண்ட் செட்டில் இருங்க, இது ஃபேன்டாஸ்டிக்காக நீங்கள் பேசுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்டுங்க.